ஸ்ரீ மகா கணபதி அருள். ஓம் தத்பூர் சாய் வித் மகே வக்கர்துண்டாய் தீமிகி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். குருவடி சரணம், திருவடி சரணம். அன்பு நண்பர்களுக்கு பணிவான வணக்கங்கள். சிதி சிவா ஜோதிர் தினேஷ் தங்கவேல் கவுண்டர் வழங்கும். மகர ராசியிலிருந்து தனுசு ராசி வரை சந்திரன் நிற்கக்கூடிய பலனை ரத்தின சுருக்கமாக உங்களுக்கு பகிர்கிறேன். நீங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பண்ணுங்கள். அனைவருக்கும் பணிவான வணக்கம். சரி, மகர ராசிக்கு அருமையான ராசி தான் குபேரன். வடக்கு திக்கு ராசி. அந்த மகர ராசிக்கே ஒரு ஸ்லோகம் முன்னோர்கள் கண்டுபிடித்து வைத்துள்ளனர். மகர ராசிக்கு அதிர்ஷ்டமான தெய்வம் ராஜராஜேஸ்வரி கோயில் எங்கிருந்தாலும் வழிபட்டு வந்தீர்கள் என்றால் உங்களுக்கு நன்மை நடக்கும். மகர ராசிக்கு அதிர்ஷ்ட கோயில் சிவபெருமான் அம்மையார் குடிகொண்டுள்ள சிதம்பரம், கடலூருக்கு அருகில் சிதம்பரம், அருமையான ஸ்தலம், பாவ விமோசனம் பெறக்கூடிய தலம். மகர ராசிக்காரர்கள், உங்களுக்கு ஏதாவது காரியங்கள் நடக்கவில்லை என்றால் நீங்கள் அந்த கோயிலில் சென்று சிவபெருமான் மற்றும் அங்கு இருக்கக்கூடிய தெய்வங்களை வணங்கிவிட்டு வாருங்கள். உங்கள் பிரச்சனைகள் நல்லபடியாக முடிவெடுக்க முடியும். சரி, அதுக்குண்டான சுலோகம். குபேரம் மனுஜாசிதம் ஷகர்வம் கர்வ விக்கிரகம் ஸ்வர்ணசாயம் கதாஹஸ்தம் உத்ராதிபதிம் ஸ்மிரேத். அந்த மாதிரி குபேரனுக்கு உண்டான ஸ்லோகம் மகர ராசிக்கு உண்டு. அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு இந்த அமைப்பிலே உண்டு. சரி, மகர ராசிக்கு உண்டான யோகத்து பிரகாரம் எடுத்து வச்சு பார்க்கும் பொழுது நல்ல அருமையான ஒரு அமைப்பு தான், அதில் எல்லாம் தவறு சொல்ல முடியாது. சனி பகவானுடைய ராசி, நீர் ராசி, நல்ல அமைப்பான ராசி. கால புருஷனுக்கு பத்தாம் இடம் என்று பெயர் வாங்கின ராசி முன்னோர்கள் கண்டுபிடித்த அமைப்பிலே மகர ராசிக்காரர்கள் அடுத்தவர்களுக்காக எந்த காரியத்துக்கு போனாலும் ஜெயிச்சுட்டு வந்துடலாம். அவங்களை கூட்டிகிட்டு போனால் கூட போதும். மகர ராசிக்காரர் வந்து யாரும் ஜெயிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அந்த மாதிரி ஒரு அமைப்பு கடவுள் கொடுத்து வச்சிருக்கிறார். ஏன்னா சனி பகவானுடைய நீதி அரசருடைய ராசி, அவருக்கு நல்ல கண்கள் இருக்கும், கொஞ்சம் லேசான இடுப்பாக இருக்கும், காலு லேசாக இருக்கும், கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் இதாக இருக்கும். அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. நல்ல நல்ல காரியங்களை செய்வர், சௌகரியம் உள்ளவர், மனைவி மக்களிடத்தில் பிரியமாக இருப்பர், எல்லோரும் விரும்பக்கூடியவர், குளிர் சீதளம் பொறுக்காதவர், எப்போதும் ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்க வேண்டியது அவருடைய வேலை. அடுத்தவங்க சொன்னால் சீக்கிரம் தெரிஞ்சிடுவார் இவர் இதுக்கு தான் பேசுகிறா அப்படின்னு. புஸ்தகம் நல்லா படிப்பார், சங்கீதம் தெரிஞ்சவர், கொஞ்சம் பெருத்த தலை இருக்கும். ஆகவே மகர ராசிக்கு வந்து நல்ல ஒரு அமைப்பு தான், அது இல்லைன்னு நான் சொல்ல முடியாது. நல்ல ஒரு அமைப்பான ராசி. இன்றைக்கு மூன்று ராசிக்கு மட்டும் பலன். மிதுன ராசிக்கு வந்து புத பகவானுடைய ராசி, கற்பனை கலாச்சாரம் இதெல்லாம் ரொம்ப அதிகம். காட்டு ராசி,
நல்ல அமைப்பான ராசி தான். அதில் உபய ராசி அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு உண்டு. நல்ல ஒரு அமைப்பாக தான் இருப்பாங்க. அதனால் வந்து வேத சாஸ்திரங்களை பற்றி கொஞ்சம் நல்லா தெரிஞ்சு வச்சுருப்பாங்க, நல்ல அறிவு இருக்கும், கூர்மையான புத்தி இருக்கும். அதாவது வந்து பிறருடைய நோக்கம் ஒருத்தர் பார்த்தாவே அவங்க கண்டுபிடிச்சிக்குவாங்க, அப்புறம் அவங்க எது சொன்னாலும் சீக்கிரம் சீக்கிரம் பழிச்சிடும். அந்த மாதிரி ஒரு அமைப்புடையவர். மிதுன ராசிக்காரர்கள் அதிகமாக ஜோதிடராக இருப்பார்கள். மிதுன ராசிக்காரர்கள் அந்த மாதிரி ஒரு ஜோதிடம் தெரியாட்டியும் ஜோதிடத்தை பற்றி ஒரு நல்ல ஒரு இது பண்ணிட்டு இருப்பாங்க. அதில் எல்லாம் எதுவும் குறை சொல்கிற அளவுக்குலாம் அவசியம் கிடையாது. புத்திசாதிரியும் அதிகமாக இருக்கும், அழகாயும் இருப்பாங்க, உயர்ந்த மூக்கு இருக்கும், சிவந்த கண்களுடையெல்லாம் இருப்பாங்க, ஆனால் கொஞ்சம் கருப்பாக இருப்பாங்க, சுருண்ட தலைமை இருக்கிறதா இருப்பாங்க, நயமான பேச்சுடையவராக இருப்பாங்க, சங்கீத பிரியராக இருப்பாங்க, ஆடல் பாடல் வேடிக்கைகளில் வல்லவனாக இருப்பார்கள், நீண்ட ஆயுள் இருக்கும், எப்போதும் சந்தோஷத்தையும் கேலிப்பு உல்லாசம் உடையவராக இருப்பாங்க. அப்போ மிதுன ராசிக்கு வந்து இந்த அமைப்பு பிரகாரம் எடுத்து வச்சு பேசும்போது மிதுன ராசி இருக்கிறவங்க வீட்டுக்கே, அப்போ மிதுன ராசிக்காரர் போக வேண்டாம்னு நான் சொல்ல, மிதுன ராசி இருக்கிறவங்க மிதுன ராசிக்காரர் வீட்டுக்கு போகலாம், ஆனால் மிதுன ராசிக்காரர் இருக்கிறவருடைய வீட்டுக்கு போனால் அவர்களிடம் ஏதோ ஒரு வம்பு வழக்கு எப்படி இருந்தாலும் ஏதோ ஒரு நாளைக்கு வந்துவிடும். அதுக்காக அதிகம்னு சொல்லலை, நம்ம கரெக்டாக போனோம்னா கரெக்டாக வரும், ரொம்ப ஏதாச்சும் குறும்பு பேசுனா குறும்பு வரும், அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. அதே மாதிரி வந்து மிதுன ராசிக்கு வந்து மகாவிஷ்ணு, மகாவிஷ்ணுவை கோயில் எங்கே இருந்தாலும் சரி வழிபட்டால் அவர்களுக்கு மிதுன ராசிக்காரருக்கு மிக நன்மை நடக்கும். மகாவிஷ்ணு வழிபாடு அதாவது வந்து பெருமாள் கோயில் அப்படி என்று சொல்கிறது வழக்கம். அதற்கு வந்து சுலோகம், சப்தாசிசம் ச பிப்ராணம் அஷமாலாம் கமண்டலம் ஜுவாலாமாலாம் குலம் ரத்தம் சக்தியஸ்தம் சகாச சகாசனாம் இந்த சுலோகம். ஆகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதிரி ஒரு அமைப்பு வந்து உண்டு, அதில் தவறு சொல்ல முடியாது. மிதுன ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டகரமான கோயில், மிதுன ராசிக்காரர்களுக்கு தங்கத்தண்டபாணி குடிகொண்டுள்ள சிவபெருமான் மகனாகிய செல்ல கடவுளாகிய ஸ்ரீ முருகப்பெருமான் தண்டாயுதபாணி வீட்டிற்கும் பள்ளிமலை தான் மிதுன ராசிக்கு நல்ல கோயில். உங்களுக்கு ஏதாவது நடக்கவில்லை என்றால் அங்கே வேண்டுதல் வைத்து நீங்கள் செய்தீர்கள் என்றால் கண்டிப்பாக வெற்றிகரமாக நடக்கும். மிதுன ராசி காட்டு ராசி, அருமையான ராசி, அமெரிக்காவுக்கே உடைய ராசி அதுதான், அந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்கு சாஸ்திரத்தில். அதனால் ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் இதை செய்யுங்க. எந்த கிரகங்கள் எந்த ஒரு இது இருந்தாலும் உங்களுக்கு வந்து நன்மை நடக்கும், அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு இந்த அமைப்பில் உண்டு. சரி, மேஷராசிக்கு சொல்ல வேண்டிய ஒரு அமைப்புக்கு வருவோம். இந்த மேஷராசிக்கு என்னுடைய அமைப்பு பிரகாரம் எடுத்து வச்சு பேசும்போது மேஷராசிக்காரனுக்கும் யாருமே எதிர்க்கக்கூடாது. மேஷராசிக்காரர்கிட்ட கொஞ்சம் பணிஞ்சு போயிட்டால் நல்லது. பொதுவாக உங்கள் ராசி என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நைஸாக வந்து அவர்கிட்ட யாராக இருந்தாலும் சரி, பெரிய ஆஃபீஸராக இருந்தாலும் சரி, பெரிய வேலைக்கார இருந்தாலும் சரி, நம்மகிட்ட வேலைக்கு வரவங்களாக இருந்தாலும் சரி, நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி வந்து அவங்ககிட்ட பேசிட்டு போனோம்னா நம்ம வேலையெல்லாம் ஜரூராக நடக்கும். மேடத்தான் மூடத்தான் யார் சொன்னாலும் கேட்க மாட்டான் அப்படிங்கிறது ஒரு விதி உண்டு. மேஷராசிக்காரர்களுக்கு மட்டும் கொஞ்சம் பணிந்து போக வேண்டிய இந்த மனித இயல்பிலேயே மிக முக்கியமான சமாச்சாரம். மேஷராசிக்கு வந்து ராமேஸ்வரம் அதிர்ஷ்டகரமான கோயில், அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு சொல்லப்பட்டிருக்கு. மேஷராசிக்கு வந்து நல்ல ஒரு அமைப்பான ஒரு தெய்வம் எதுன்னு கேட்டிங்கன்னா அதிதேவதைன்னு சொல்லலாம். சுப்பிரமணியரை கும்பிடுறது மேஷராசிக்கு நல்ல ஒரு வளத்தை தரும், அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. ஆனால் மேஷராசிக்காரர்கள் பொறுத்தளவு அதாவது வந்து இந்த மாதிரி ஒரு இதில் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு, அதெல்லாம் நல்லாயிருக்கும், ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இதெல்லாம் வந்து முன்னோர்கள் சொல்லி வைச்ச சுலோகம், நானே கண்டுபிடிச்சி சொன்னதுன்னு நான் சொல்ல முடியாது. அதனால் அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு தான் இந்த மேஷராசிக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அமைப்பாக தான் இருக்கும், ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது இந்த மாதிரி ஒரு உங்களுக்கு ஏதாவது மனசுக்கு வந்து சோதனை போக்குவரத்து வருதுன்னா இந்த கோயில் போயிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப உங்களுக்கு வந்து நல்ல ஒரு அமைப்பு கிடைக்கும். முதல் 27 நட்சத்திரத்திலேயே முதல் நட்சத்திரத்தினுடைய ராசி எதுவென்று கேட்டால் மேஷராசி. மேஷராசிக்கு ஒரு யோகமான ஒரு அமைப்பு உண்டு. என்னவென்று கேட்டால் மேஷராசிக்கு 12 இடத்திலேயே குரு பகவானுடைய வீடு, 2 இடத்திலேயே சுக்கர பகவானுடைய வீடு, மிகவும் கொடுத்து வைத்தவர்கள், அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. இது வந்து 3 ராசிக்கு மட்டும்தான் வரும்.
மேசராசி, சிம்மராசி. சிம்மராசிக்கு 12 இடம் சந்திர பகவானுடைய வீடு, சிம்மராசிக்கு 2 இடம் புத பகவானுடைய வீடு. அதே விருச்சிக ராசிக்கு வந்து எடுத்து வைத்துக் கொள்ளும் பொழுது 12 இடம் சுக்கர பகவானுடைய வீடு, 2 இடம் வந்து விருச்சிக ராசிக்கு, அதுக்கு பலன் வந்து அடுத்த தடவை வரும். விருச்சிக ராசிக்கு 2 இடத்திலே குரு பகவானுடைய வீடு. ஆகவே மேசராசியினுடைய ஒரு அமைப்பிலே உருண்ட சிகப்பு கண்களை உடையவர், காய்கறிகள் சூடான ஆகாரத்தை நல்லா சாப்பிடுவர், பணம் சம்பாதிச்சிருவார், முழங்கால் கொஞ்சம் பலவீனமாக இருக்கும், சண்டைக்கு போயிடுவார், ஆளை பார்த்த மாதிரி சண்டைக்கு போய் மிரட்டிட்டு வந்துடுவார், அந்த மாதிரி ஒரு அமைப்பு உண்டு. கொஞ்சம் தலையில் வந்து ஏதோ ஒரு காயவடு இருக்கும், நகங்கள் கொஞ்சம் கெட்டு போயிடும்னு சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு உண்டு. பயக்கணுங்கிற அவசியம் இல்லை, அந்த மாதிரி தொந்தரவு வந்ததுன்னு நீங்கள் ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா சரியா போயிடும். அடுத்தவங்களுக்கு வேலை செய்யறதுக்கு வேணால் நம்ம வீட்டில் வேலை செய்யாட்டி, அவர் பிறந்த வீட்டில் வேலை செய்யட்டு, அடுத்தவங்ககிட்ட போனால் நல்லா வேலை செய்வார், அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பாக இருக்குது. தண்ணியை கண்டால் பயப்படுவார். உள்ளங்கையில் வந்து சந்திரராக இருக்கும் இவருக்கு மட்டும், அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. ஆனால் மேசராசிக்காரர்களுக்கு வந்து எதுக்கவே கூடாது, மேசராசியாக இருந்தாலும் சரி, மேச லக்னமாக இருந்தாலும் சரி, அந்த மாதிரி ஒரு அமைப்பு உண்டு. ஆகவே இந்த 3 ராசிகளுக்கு மட்டும் இன்று உங்கள் நல்லாதரவுடன் பதிவிட்டிருக்குள்ளே அடுத்தபடியாக வீடியோ தொடரும். நன்றி, வணக்கம். சித்தி சிவா ஜோதிடர் தங்கவேலுக்கு ஒன்று நன்றி, வணக்கம்.